அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ் அக்கௌண்ட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு குறித்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அந்த சிபிஎஸ் அக்கௌண்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத குறித்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதுக்கு உள்ள பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. வாங்க நம்ம வெப்சைட்டு உள்ளே போகலாம். முதல்ல கூகுள் சர்ச்சில் சிபிஎஸ் ஆட்டோ பப்ளிக் அப்படின்றத சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லை வெறும் சிபிஎஸ்ன்னு சொல்லி கூட நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ரெண்டாவதாக உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் cps.tn.gov.in/public அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய சிபிஎஸ் நம்பர் அப்புறம் அதோட பாஸ்வேர்டை நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். உங்களோட சிபிஎஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும், இதோட பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். அது எப்படி அந்த டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அது மாடலும் அவங்க அதுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கூட நீங்கள் அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த பேட்டர்னில் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம். date/month/year ஆஃப் பர்த் அதை கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். முதல்ல அப்டேட் மொபைல் நம்பர்னு சொல்லி கேட்கும். அங்கே கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கரெக்டாக எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபிக்ஸ் யுவர் டிடிஓன்னு சொல்லி கேட்கும். அந்த டிடிஓ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கரெக்ட் இல்லைனா கிளிக் இயர்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் ட்ரெஷரி சப் ட்ரெஷரி உங்கள் டிடிஓ அந்த நேம்லாம் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அதே ஃபோன் நம்பர் அப்புறம் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இயர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த இயர் ஜாயின் பண்ணிங்களோ அதிலிருந்து உங்களுடைய இயர்ஸ் வந்து காமிக்கும். ஒவ்வொரு இயரை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் லைன் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் அக்ரி பண்ணுறீங்கன்ற அர்த்தம். அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் அக்ரின்ற ரெட் லைனை நீங்கள் கொடுக்கலாம். அது ரெண்டுத்தில் எதனா ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ண முடியும். அதில் ரெட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ அதில் இருக்க என்ன ரிமார்க்ஸ்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும், எதனால இதை நீங்கள் டோன்ட் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும். அதில் என்ன ரிமார்க்ஸோ அதை கொடுத்து அதை சேவ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்லிப்ஸை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஏதாச்சும் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள், ஸ்லிப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டும் செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கும், அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணியும் நீங்கள் சேவ் அண்ட் டவுன்லோட் த ஸ்லிப்பை கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அதை அப்படியும் நீங்கள் ஸ்லிப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கான ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது போனீங்கன்னா மிஸ்ஸிங் க்ரெடிட்ஸு, அதில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி காமிக்கும். இப்போ எனக்கு எதுவும் இல்லைன்றதுனால எதுவும் காமிக்கலாம். அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் க்ரெடிட்ஸ் காமிக்கும். அடுத்தது ஃபிக்ஸ் யுவர் டிடிஓ, அப்புறம் அந்த அக்கௌண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் வேணும்னா கூட நீங்கள் இதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த சிபிஎஸ் அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். தேங்க்யூ.